வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் புதிய இடம் ஒன்றில் தாக்குதல் நடத்தியுள்ளன. சிரியாவின் அலிபோ விமான நிலையம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்திய இரண்டாவது விமான நிலையம் இது. இது ஒரு இராணுவ பாவனைக்கான விமான தளம் அல்ல. இந்த விமான நிலையம் பயணிகள் விமானங்கள் வந்து செல்லும் இடம். அதே நேரத்தில் இந்த சிவிலியன் விமான நிலையம் இராணுவ போக்குவரத்து விமானங்கள் வந்து செல்லும் இடமாகவும் உள்ளது. உளவுத்துறை வட்டார தகவல்களின்படி இந்த விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் இருந்து ஈரானிய விமானப்படையின் போக்குவரத்து கார்கோ விமானம் ஒன்று புறப்பட்டு சிரியாவை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அந்த ஈரானிய விமானம் அலிபோ விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் அங்கு தாக்குதல்களை நடத்தின. அவர்களுடைய தாக்குதல்கள் மிக துல்லியமாக அலிபோ விமான நிலைய ரன்வே மீது நடத்தப்பட்டு ரன்வே உடைக்கப்பட்ட காரணத்தால் அலிபோ விமான நிலையத்தை நெருங்கிய ஈரானிய விமானப்படையின் விமானம் அங்கு தரையிறங்க முடியாமல் மீண்டும் டெஹ்ரானுக்கு திரும்பி சென்றது. இந்த தாக்குதலில் இருந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இதுவரை காலமும் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள விமான நிலையத்தில் தான் ஈரானிய விமானங்கள் ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கின. அந்த விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிய பின் இப்போது ஈரானிய ராணுவம் ஆயுதங்களை அலிபோ விமான நிலையத்திற்கு அனுப்பியுள்ளது. அடுத்த விஷயம், இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் மிக துல்லியமாக ரன்வேயின் நடுப்பகுதியில் தாக்குதல் நடத்த முடிந்திருக்கிறது. அப்படி தாக்குதல் நடத்திய அவர்கள் ஈரானிய விமானம் ரன்வேயில் நிற்கும் போது கூட தாக்குதலை துல்லியமாக நடத்தியிருக்க முடியும். ஆனால் ஈரானிய விமானப்படையின் விமானம் ஒன்றில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக மாறிவிடும் என்பதால் ஈரானிய விமானப்படை விமானத்தை இஸ்ரேல் குறிவைக்கவில்லை. அந்த விமானப்படை விமானம் தரையிறங்காதபடி ரன்வேயை உடைத்துள்ளார்கள். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவில் தாக்குதல் நடத்திய இரண்டாவது விமான நிலையம் இது என்று குறிப்பிட்டோம். முதலாவது விமான நிலையம் தலைநகர் டமாஸ்கஸ் விமான நிலையம். அங்கும் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மிக கடுமையான சேதத்தை ரன்வேயில் ஏற்படுத்தின. எவ்வளவு கடுமையான சேதம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு திருத்த வேலைகளை செய்துதான் ரன்வேயை மீண்டும் பாவனைக்கு கொண்டு சென்றார்கள். அலிபோ விமான நிலையத்தின் ரன்வே மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படம் ஒன்றை இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். 9 ரன்வே மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வலமையாக எடையேற்றப்பட்ட காகோ விமானம் ஒன்று கிட்டத்தட்ட ரன்வேயை தொடும் பகுதி ரன்வே நீளத்தின் 26% முன்பு இருக்க வேண்டும். அப்படியானால்தான் அந்த விமானத்தை ரன்வே முடிவதற்குள் நிறுத்த முடியும். அந்த தொலைவு கணிப்பிடப்பட்டு சரியான இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இங்கு நாம் மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிடலாம். ஒரு கைதேர்ந்த விமானியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னரும் இதே ரன்வேயில் விமானத்தை தரையிறக்க முடியும். அதற்கு சரியான விமான லேண்டிங் கியர் தரை தொடல் கணிப்பீடு தேவை. சரியான கணிப்பீடு செய்து விமானத்தை தரையிறக்க ரன்வேக்கு கொண்டு வந்தால் ரன்வேயில் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியை கடந்து விமானத்தின் பின்புற லேண்டிங் கியரை ரன்வேயை தொட வைக்க முடியும். அப்படி விமானத்தை தரையிறக்கலாம். அதன் பின் விமானத்தின் பின் சுழற்சி பொறிமுறையை பயன்படுத்தி விமானத்தின் வேகத்தை சடுதியாக குறைத்து ரன்வே முடிவதற்கு முன் விமானத்தை நிறுத்திவிட முடியும். ஒரு கைதேர்ந்த விமானியால் நிச்சயம் இப்படி ஒரு தரையிறக்கலை செய்ய முடியும். ஆனால் ஈரானிய விமானப்படை அதை செய்யவில்லை. தமது விமானத்தை மீண்டும் டெஹ்ரானுக்கு கொண்டு சென்றார்கள். அதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னவென்றால், ஈரானிய விமானம் அலிபோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட பின் இஸ்ரேலிய விமானங்கள் அதே ரன்வேயின் நடுப்பகுதியில் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தினால் இறக்கப்பட்ட விமானத்தை மீண்டும் மேலேற்ற முடியாது. இதனால் ரன்வே திருத்தப்படும் வரை விமானம் அலிபோ விமான நிலையத்தில் ஈரானிய விமானம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மிகவும் ஆபத்தானது. காரணம், ரன்வே திருத்தப்படுவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் எடுத்தால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரானிய விமானப்படை விமானத்திற்கு விமான நிலையத்தில் எதுவும் நடக்கலாம். அந்த விமானத்தின் மீது விமானம் ஒன்றிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலோ அல்லது ஆர்டிலரி ஷெல் தாக்குதல் நடத்தினாலோ அதை நடத்தது இஸ்ரேல் என்று குற்றம் சுமத்த முடியும். தரையில் நீண்ட காலமாக நிற்கும் ஒரு விமானத்துக்கு தரையில் வைத்து யாராவது வெடிகுண்டு வைத்தால் சிரியாவை பொறுத்தவரை ஈரானுக்கு எதிரான இயக்கங்களும் பல உள்ளன. இதனால் அந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியது என்று குற்றம் சுமத்த முடியாது. யார் வேண்டுமானாலும் நடத்தலாம். இந்த காரணத்தால் தான் ஈரானிய விமானப்படையின் விமானம் அவர்களால் தரையிறங்க முடியும் என்ற நிலையிலும் தரையிறங்காமல் திரும்பி சென்றிருக்கலாம். இந்த தாக்குதலில் இருந்து மற்றொரு விஷயத்தையும் ஊகிக்க முடியும். அது, இஸ்ரேல் இப்போது ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் பாணியினை மாற்றியுள்ளது. இதற்கு முன் ஈரானிலிருந்து ஆயுதங்கள் போய் சிரியாவில் இறங்கிய பின் அந்த ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தின இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள். இப்போது அந்த ஆயுதங்கள் சிரியாவுக்குள் கொண்டு செல்லப்படுவதற்கான உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. அதாவது, ஒவ்வொரு தடவையும் ஆயுதம் வரும்போது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காமல் ஒரேடியாக ஆயுதங்கள் வந்து இறங்க போகும் விமான நிலையத்தில் விமானங்கள் இறங்க முடியாதபடி செய்துள்ளார்கள்.
கடந்த சில ஆண்டுகளாகவே ஈரானிய ஆயுதங்கள் மீது சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்துவது டமாஸ்கஸ் நகரையும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் தான் நடந்து வந்தன. சில மாதங்களுக்கு முன் சிரியாவின் மேற்கு எல்லைகளுக்கு வெளியே உள்ள டார்டஸ் நகரிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இப்போது வித்தியாசமாக அலிப்போவிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. சிரியாவில் வெவ்வேறு இடங்களில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தும்போது இந்த இடத்தை இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கின என்று கூறலாம், அல்லது இந்த இடத்தில் ஈரானிய ஆயுதங்கள் இருந்தன என்றும் கூறலாம்.